அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்துக்குரிய மூதூர் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற பீட்ஸா ஹாட் மற்றது கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்குது. இதில் தான் நாங்கள் இப்போ போகணும். அதோட பார்த்திங்கன்னா நேரம் 2:10 ஆகுது. இதிலேருந்து பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர் அதில் இருக்கிற, அதாவது மூதூரில் இருக்கிற லைட் ஹவுஸ் மற்றது லங்காப்பட்டினம் என்ற இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் போய் கொண்டிருக்கிறோம். நிலாவளி இதிலேருந்து அந்த ரோட்டில் போனோம்னா 12 கிலோமீட்டர் அதெல்லாம் பாரம்பர வரைகளில் கட்டாயம் போவோம். பீப்புள்ஸ் பேங்க் அப்படி இருக்கு. இதிலேருந்து பாருங்கள் வலது பக்கத்தால் வர சந்தியால் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வவுனியாவிலேருந்து வந்து ஜாயின் பண்ணுவோம். இதிலேருந்து நாங்கள் இப்போ நேராக போக வேணும் சுகுலானந்தா காலேஜ். இதில் பாருங்கள் வலது பக்கத்தில் ஒரு பள்ளி வாசல் ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள் இப்போ இடது பக்கத்தால் தான் நாங்கள் திரும்பணும். அதில் இருந்து வரைக்கும் வவுனியாவில் வந்து வரலாம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா 11 கிலோமீட்டர் நாங்கள் பளிங்கு கடற்கரைக்கு போகணும். இதில் போய்க்கலாம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு சாப்பாடு கடை இடது பக்கத்தில் இருக்கணும். நான் பர்டிகுலர் சீரீஸில் போய்க்கல, நான் ஒரு வியூ ஒன்று காட்டிட்டு பண்ணிதான் போய் ஹார்பர் வியூ. இதில் பாருங்கள் இந்த இதுலேருந்து நான் உங்களுக்கு அன்றைக்கு பர்டிகுலர் போய்க்க புளியபுரத்தில் காட்டியிருப்பேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு பகலில் காட்டுறேன் இந்த வியூ எல்லாம் எப்படி இருக்குண்டு. ஓகே, இப்போ இந்த வியூ பார்த்துருப்பீங்க. இந்த வியூ வந்து பார்த்திங்கனா சீமெந்த் ஃபேக்ட்ரி. இதில் முதல் போக விரைவில் இப்போ கொரோனா சிச்சுவேஷனால் இதெல்லாம் பார்க்கலாது. நான் சொன்ன சாப்பாட்டு கடை இதில் பாருங்கள் இடது பக்கத்துலாம் இருக்குது. நல்லா நிப்பாட்டிட்டு சாப்பிடும் ரொம்ப நாளுக்குள்ள நிப்பாட்டுவோம் தானே. ஓகே, பார்த்தீங்கன்னாடா ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். கண்ணெல்லாம் பாருங்கள் அப்படி சோப்பாக இருக்கு. நான் அந்தளவு ஹெல்மெட் அளவு கேன்றது வந்து கொண்டே இருக்கு இந்த வெயிலுக்குள்ளே. ஓகே, இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி தேவை ரைஸ் தந்திருக்கணும். சாப்பிடுவோம். இங்கே குழம்பு ஜூஸ் எல்லாம் தந்திருக்கணும். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா பில் ஒரு ஃபுல் ரைஸ் எடுத்து ரெண்டாக்கி சாப்பிட்டோம் நாங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதோட தண்ணி போத்தல் மட்டுத்தினாங்க எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 460 ரூபா பில். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் காட்டுது. அந்த 35 கிலோமீட்டர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணத்தியாலந்து வேண்டு காட்டுது கூகுள் மேப். எனக்கு தெரிஞ்சு அந்த மூதூர் டவுனுக்கு அங்கால போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்க போகுது போகுது நினைக்கிறேன் என்று சொல்லலையா போகுது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடத்துல பேர் பார்த்தீங்கன்னா சைனா பேண்டு, வித்தியாசமாக இருக்குது இந்த ஊரோட பேர். அதோட பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் கேட்ட விஷயம் நிலாவளியை காட்டுங்க, அங்கே இருக்கிற இடங்களை காட்டுங்க, புறாமலைக்கெல்லாம் போங்கண்டு அதுக்கெல்லாம் போகலாம். வர வர காலங்களில் ட்ரோன் எடுத்து போனால் தான் அது நல்லாயிருக்கும். இதுக்கு முதலே நான் போயிருக்கிறேன். அந்த வீடியோ நான் கம்யூனிட்டி டபுள் கிட்ட அடியில் தான் போட்டேன். நான் அது நிறைய பேர் பார்த்துருப்பேன், இந்துஸ்தான் ஆகல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லை ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் சைனா பேண்டு போட்டிருக்கு. இதில் எல்லாம் நாங்கள் அந்த ட்ரிங்கோமலையில் நிற்கல பார்த்திங்கன்னா பிளேன் பறந்தது. இதுக்குள்ள அப்படி ஓடுதலாம் அதெல்லாம் இருக்குது. உண்மையிலேயே இந்த திருவண்ணாமலையில் தான் பார்த்திங்கன்னா இயற்கை திருமுகம் இருக்கிற ஒரே ஒரு இடம். இதுக்குள்ளே வந்து கப்பலை ஒழிச்சாங்களேண்டா கடைசி வரையும் யாராலையும் கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இயற்கையாக கொடுத்த ஒரு வரமென்று சொல்லி நம்ம இந்த துறைமுகத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் வடிவான பெண்ட் உண்டு. அங்கே வர்ற ஆக்கில் தெரியாத ஆள் இதில் பாருங்கள் கண்ணாடி வச்சுருக்கு. இப்படி நல்ல பெண்ட் உண்டு. ஆனால் இதில் உங்களோட கண்ணுக்கு முன்னால் தெரியறதான் பார்த்தீங்கன்னா கிண்ணியா பாலம். எனக்கு இந்த கிண்ணியாவா கன்னியான்றதுல ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. எது கிண்ணியா எது கன்னியாண்டு. இதில் இப்படியே போய்களை பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் பளிங்கு கடற்கரை இருக்குது. மாவல் பீச்னு சொல்கிறது இல்லை இருந்து பாருங்கள் 10 to 8 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. நாங்கள் அதுக்கெல்லாம் போய் குளிச்சுட்டு போனோம்னா இன்றைக்கு மூதூரில் இருக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான். பாருங்கள் கிண்ணியா பாலம் இலங்கையிலே நீளமான பாலம் என்று சொல்லுகிறேன் தான். இந்த வீடியோவில் நான் ரெண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருப்பேன். அதன் இது நான் சஜஷனில் கொடுக்குறேன். நான் அதை இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வெல்கம் டு கிண்ணியா. ஓகே, கொழும்புக்கு 250 கிலோமீட்டர் தான், மூதூருக்கு 14 கிலோமீட்டர் போட்டிருக்கு இந்த போட்டில்.
இந்த டவுன் சைடில் வரைகளை பார்த்தீங்கன்னா கட்ட நீங்கள் ஒரு 50 ஸ்பீட்லேயே போனீங்கன்னா தான் நல்லா அடிக்கமாக எங்கே வந்து வெட்டு வந்துட்டு தெரியாது. இல்லை பாருங்க, இடது பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லாகவே அந்த கருவாடு விற்கிற இடம் தான். இல்லை அவங்களால பாருங்க, இதில் எல்லாம் அப்படி கருவாடு தான் இதாக்கி போடுவீங்க. இதில் ஒரு முன்னுக்கு ஒரு பாலம் உண்டு வருது பாருங்க, இது வடிவாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூதூர் போகிற சந்தைக்கு வந்துட்டேன். 22 கிலோமீட்டரில் மூதூரம். இதில் இருந்து வலது பக்கம் 108 கிலோமீட்டர் போனால் தான் 30 கிலோ. நாங்கள் இதில் இருந்து மூதூர் போகிற பக்கம் தான் திரும்ப போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற இடத்துக்கு இதில் இருந்து இன்னும் 15 கிலோமீட்டர் போகணும். பெரிய பாலத்துக்கு 1 கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு. நான் இதால் 2-3 தடவை போயிருக்கேன், அதால் தான் போயிருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா மூதூருக்கு முதல் முதலாக போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை ஓல்டு பேட்டிகுலோ ரோட்டுன்னு போட்டு கிடக்கு. என்னதுக்காக அப்படின்றது எனக்கு தெரியலை. மணிக்கொடுக்கப்புறத்தால் இப்படியே திரும்ப ஓடும் போல இருக்குது. இதால் இப்படி தான் கூகுள் மேப் காட்டுது, பிள்ளையாக போகிறமோ தெரியலை, பார்ப்போம். சம்பூர் 6 கிலோமீட்டர் ரெண்டு போட்டிருக்கு. இதில் பாருங்க ஒரு பாலம் ஒன்று இருக்குது, பழைய பாலம் போல் இருக்குது. வா, இதெல்லாம் பார்க்க அந்த மடுகம் கட்டுற வேறு மாதிரியே இருக்குது. வேலை பழங்களாக இருக்குது இந்த ரோட்டு, நம்பி எழுந்து நிற்கலாது. ஓகே, இதை ஓவர்டேக் பண்ணிடுவோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடது பக்கம் திரும்ப சொல்லி கூகுள் மேப் சொல்லுது. அதோட பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் சர்பத் விற்கிது. கன நாள் சர்பத் குடிச்சு ஐஸ்கிரீம் கடையில் போய் சும்மா இதுகளை குடிக்கிறது. இதில் சர்பத் குடிப்போம். எங்களுக்கு என்ன பேர், பிஸ்னஸ்கள் போகுது? பிஸ்னஸ் இந்த பெருசாக இல்லைம்மா, இப்போ எல்லாம் குறைவு. இந்த கொரோனாவோட சலம் இல்லை தானே, பிள்ளைகள் இல்லை, வருமானம் வந்து இல்லை. போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1000-1500 வருமா? இப்போ இதில் சர்பத் குடிதினம், இதால் இதால் நேராக போனால் தான் லங்கா பட்டினமாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாவலடி டவுனுன்னு சொல்லினோம். இதிலேருந்து நாங்கள் நேராக போனால் தான் சம்பூர். அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸுக்கும் போகலாம்னு சொல்லினோம். ஆனால் இதில் போட்டிருக்கு போலீஸ் சம்பூர் ரெண்டு, போலீஸ் நிலையம் சம்பூர் ரெண்டு போட்டிருக்கு. அந்த அங்கே சொன்னாங்க இது நாவலடி அண்டு, எனக்கு என்னென்னு விளங்கலை சரியா. யாராவது தெரிஞ்சால் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் விடமண்டு. இதில் சும்மா இவர்கிட்ட விசாரிப்போம் சம்பூர் டவுன் அவடதில்லைன்னு. அங்குள் சம்பூர் டவுன் அவடதில்லை வரும் டவுன் லைட் ஹவுஸ் போகணும். சரியா பார்க்குறமா. ஓகே, இதில் பார்த்திங்க வேண்டாம் ஒருத்தர் விசாரித்தோம். அவர் பார்த்திங்க வேண்டாம் சம்பூர் டவுன்ன்ற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லையா, நார்மலாக தான் இருக்கோம் ரெண்டு சொல்கிறார். சரி பார்ப்போம், அதையும் போய் பார்ப்போம். இதாலையும் பார்த்திங்க வேண்டாம் நிறைய தோட்டங்கள்லாம் செய்யணும். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் பிரதேச வைத்தியசாலை சம்பூர் ரெண்டு போட்டிருக்கு. இதில் பாருங்கள் இடது பக்கத்தில் சம்பூர் மகாவித்யாலயம் ரெண்டு இருக்குது. இந்த இடமெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துருக்குமென்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோசி நிலவரமென்று நான் நினைக்கிறேன். இதில் பாருங்க இடது பக்கத்தில் ஒரு பெரிய, நான் இது வந்து பெட்டிக்குள்ளே போய்க்கலாம் இப்படி ஒரு பெரிய பிள்ளையாக இருந்த சிலை ஒன்று கட்டினான். இதில் பாருங்க பெரிய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. இது உங்களின் பாடசாலை, இதனை பராமரிப்பது உங்களின் கடமை. ஆத்தாக்கா பாடசாலையாக இருக்கவனும் கைத்தொழில் பயிற்சி நிலையம் நெசவு என்று போட்டிருக்கு. ஐயோ மாறி எங்கே வந்துட்டோமோ. அதில் போகலாமா இல்லை இதால் இங்கே இடது பக்கத்தால் திரும்பி போகிறதா? மாறிக்கறி வந்துட்டோமோ.
நீ லைட் ஹவுஸ்க்கே பலண்ட புளு வந்து லைட் ஹவுஸ்ல மீன் என்ன பாத்துட்டேன் வரப்பதேனா பகுதி தின ஹோ லவா ஹுயினோ ஹா லவா இந்த கேம் என்ன இல்ல ஹரி ஹரி थैंक यू ஐயா அந்த கோயில் அடியால திரும்பணுமா இதில் பார்த்தீங்கன்னா சம்பூர் லைட் ஹவுஸுக்கு இதாலேயும் போயிருக்கலாம் ஆனால் இதில் கேம்பி ஆர்மி கேம்ப் போட்டதால் இதால் இப்போ போயிடலான்னு சொல்லினேன் அதோட பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்து ஒழுங்கையால் தான் போகணும்னு சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம் இதில் பாருங்கள் முன்னுக்கு மாடு உண்டு அப்படி கொம்போட தெரியுதுண்டு நல்ல வேலை ஏதோ நல்லவங்கன்றால வழி சொல்லி அனுப்புகிறாங்க இல்லாட்டி நேராக போயிருக்கணும் தம்பலா இந்த கோயில் அடிக்கு இதுக்கு முன்னால் தான் போகணும்னு சொன்னவேல் இதில் கேட்டு பார்ப்போம் அண்ணா லைட் ஹவுஸுக்கு இதால் போகலாமே ஆ சரி அண்ணா நன்றி அண்ணா ஓகே இதால் போவோம் இதால் இப்போ காட்டுது பார்த்தீங்கன்னா இங்கே 5.9 km ரெண்டு கூகுள் மேப் காட்டுது நாங்கள் இங்கே வரைக்கும் பயந்து கொண்டு இருந்தோம் ரோடுகள் இப்படி இருக்க போதோண்டு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரோட்லாம் போய் கொண்டிருக்கோம் உள்ளால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்குரி ரோட் இருந்தது அதை நினச்சி நல்ல ரோட்டாக இருக்குன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு டேமேஜான ரோட்டு தான் பரவாயில்ல ரெண்டாலும் போகலாம் இது பார்த்தீங்கன்னா கூனித்தீவு நாவலர் வித்தியாலயம் சம்பூர் ரெண்டு போட்டிருக்கு அப்போ கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டேன் இதில் பாருங்க இடது பக்கத்தில் ஆஞ்சநேயர் மாதிரியும் இருக்குது கீழே இருக்கிறவர் தான் ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னாண்டா நரசிங்கராக இருக்குமோ மேலே பார்த்தீங்கன்னாண்டா அந்த பாம்புண்ட சிலை இருக்குது இது என்ன கோயிலுன்றதை யாருக்கா தெரிஞ்சால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பிள்ளையார் சிலை இருக்குது இப்போ இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஆனால் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்குது தமிழ் மக்கள் வாழ்கிற இடங்களில் இப்படி ரோடுகள் இருக்கிறது சகஜமான ஒரு விஷயம்தான் ஏற்கனவே பெச்சான ரோட் அந்த பெச்சான ரோட் ஓட்டுறதுக்கு இன்னும் ஒரு கிரவலை பறிச்சு விட்டுருக்கு தகஜி இதால லைட் ஹவுஸ் போகலாமே ஆ சரி பாய்டா ஆண்டவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேவி கேம்பில் இருக்கிறதெல்லாம் இடது பக்கத்தில் எனக்கு அப்படியே திருவா போக வேணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே எனக்குண்டா தெரியலை நாங்கள் கொஞ்சத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஆக்கள்கிட்ட வழி கேட்டிருப்போம் அவ்வளோதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்கள் இருக்கணும் எல்லாம் முதல் இருந்திருக்கணும் போல இருக்கு பாருங்கள் அந்த வீடுகளெல்லாம் காட்டுறணும் உங்களுக்கு அவடெல்லாம் பழைய வீடுகள் கிணறுலாம் இருக்குது எல்லாம் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் விட்டு போயிருக்க வேணும் இதில் இருந்து எல்லோரும் த்ரில்லிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படியான ரோட்டுகள் எல்லாம் கண்டுபிடிச்சி போய்க்கல இதில் இப்படி மணல் ரோட்டுகள் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் இதில் விழுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம்ன்றால தான் இதால் போகக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இதே மழை பெய்கிற டைம்ன்றா இதுக்கெல்லாம் வாரதை நாங்கள் யோசிச்சு பார்க்கவே எல்லாம் இருக்கும் அப்பா என் கண்ணுக்கு முன்னுக்கு லைட் ஹவுஸ் தெரியுது வா நாங்கள் மின்னக்கெட்டு வந்ததை கேட்ட மாதிரி வடிவாக இருக்குது உண்மையிலுமே நீங்கள் மாதிரி நீங்கள் இப்போ பார்ப்பீங்கள் அப்பா என்ன ஒரு வடிவாக இருக்குது காலியில் கூட இப்படி வடிவாக இருந்தால் நான் கவனிக்கவே இல்லை இது அவ்வளோ வடிவாக இருக்குது திருப்பியும் ஒரு ஆமி செக் பாயிண்டா இந்த காலையில் நின்று போகிறது ஆஹா பைக்காங்கால பார்க் பண்ணட்டான் ஓகே நான் இதில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நாளுக்குள்ள எவ்வளோ ஓகே நாங்கள் நினச்ச இந்த நேவி கேம்புக்கால தான் போகிறோண்டு பார்த்தீங்களாண்டா அதிலேருந்து வலது பக்கத்தில் ஒரு குச்சி ஒழுங்கு மாதிரி போகுது இதால் தான் நான் போகணுமெண்டு சொல்லியிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னாடா பைக்கில் போனதுக்கான நிறைய அடையாளம் இருக்குது அங்கே மட்டும் பார்த்தீங்களாண்டா அதில் பார்க் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே ஒரு 100 meters நடந்து வந்துட்டோம் இதில் பாருங்கள் என்னோடய கண்ணுக்கு முன்னாலே தெரிகிறது தான் பார்த்தீங்களாண்டா லைட் ஹவுஸ்
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பார்த்துட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லங்கா பட்டணுன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இப்படியான ரோட்டில் 28 கிலோமீட்டர்ன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 4:48 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 5:30 அந்த இடத்துக்குள்ள போகும்போது டவுட்டாக இருக்குது. அதுவும் 28 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நல்ல ரோட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இப்படி ரோட்டாக இருந்தால் கட்டாயம் கஷ்டப்படுவோம். இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக தான் போகிறோம். வந்துட்டோம், பார்க்காம போனால் அதில் ஒரு கிக் இருக்காது தானே, அதில் தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். இந்த சந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் சர்பத் குடிச்சினாங்கள் நான் சொல்லியிருப்பேன். இதில் நேராக தான் போகணும் லங்காப்பட்டினுக்கு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் போகணுமா. இப்போ நேரம் பேர் 5 மணி ஆகுது. ஒரு 1:30 ஆகுதுக்குள்ளே ஓடிட்டோம்டா ஓகே. ஆனால் இப்படி ரோட்டு இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் இடையில் போனோம், அப்படி அந்த கரடு முரடான ரோட்டுகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லை போய்க்க பாருங்கள், வலது பக்கத்தில் பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி. ஓகே, இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குன்ட்டு காட்டுது. பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு ரோட்டுகள் சாதாரணமாக குழியும் குண்டுமாக மாறிடும் போல் இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னாடா சர்க்கஸ் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் போய் சேரண்ட விடியும் போல் தான் கிடக்கு எனக்கண்டா. இன்னும் பார்த்தீங்கன்னாடா 10 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. பாருங்கள் இத்தனை பள்ளம். அம்மா, அந்த ரோட்டுகள் எல்லாம் இப்படி இருக்குன்றதான் எனக்கு என்ன தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னாடா இடது பக்கத்தில் கோயில் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே ஒரு குடிமனை இருக்க வேணும். இதில் மண்ணில் பாருங்கள், கடற்கரை மண் அப்படியே வீடுகள். அந்த யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இருக்கும். எங்களோட வவுனியாவில் பார்த்தீங்கன்னாடா இப்படி வீடுகளில் கடற்கரை மண்ணே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னாடா கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால மாதிரியாக இருக்குது. இப்படி ஒரு கிராமத்துலலாம் என்ன எல்லாம் வந்து வாழ விட்டா ஐயோ என்னால் இயலாது. ஒரு நாள் 2 நாள் அந்த ஊர் சுத்தாமல் இருப்போம். இங்கே இருந்து எல்லாம் நாங்கள் ஊர் சுற்றுறதுன்றெல்லாம் போய்க்கிறேன். ஐயா நுழம்புல வேண்டிட்டு போகிறேன். இதுக்கெல்லாம் பஸ் ரூட் இருக்காது போல இருக்கு எனக்குண்டா. ஐயா வணக்கம். இதை இதுக்கெல்லாம் என்னென்ன பஸ்ஸில் வாரணிங்கள், எந்த ரூட் பஸ்ஸில் வாரணிங்கள் இந்த இந்த ஊருக்கு? நான் பவுனியாலேருந்து வாரம். எந்த ரூட் பஸ்ஸில் வாரணிங்கள்? ஜம்புகுளம் பட்டினம் என்ன ஒன்றுமே இல்லைண்ணே. நீ என்ன இதில் பைக்லாம் போய் வரதா? எந்த டவுன் உங்களுக்கு மெயின் டவுன்? மூதூருக்கு. என்ன அப்போ அவ்வளோ தூரம்? இதுலேருந்து லங்கா பட்டினத்துக்கு என்ன எவ்வளோ ரொம்ப வேணும்? 4.5 கிலோமீட்டர். 4.5 கிலோமீட்டர். சரியா, நன்றி, வாரமே. பார்த்தீங்களா இங்கால ஊருக்கு, ஐயோ இங்கால ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இல்லையா. அவள் சைக்கிளில் போயினுமாம், இல்லை பைக்கில் போயினுமாம். இதில் பாருங்கள், பாலம் அடித்து கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச இந்த ரோட்டை இன்னொரு 2-3 வருஷத்தில் செய்து முடிப்பாங்க. நல்ல விஷயம் உண்டு அண்டவா. இதுக்கப்புறம் அது இங்கால பஸ்ஸுகளை விடுவாங்க. இப்போ மட்டும் போய்கொண்டிருக்கோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்கான். அப்போ தெய்வமே, இதில் பாருங்கள் திருப்பி தார் ரோட்டை கண்டுட்டோம். ஜே ஆவ், எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம், நல்லா இருக்குது இந்த இடம். வா வா வா. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பிரிட்ஜ் வியூவுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் அடி துண்டு தான் பார்த்தீங்கன்னாடா லங்காப்பட்டினம் பீச்சாண்டு சொல்லிவிடும் போல் இருக்குது. நாங்கள் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த விகாரம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுக்கு தான் ஏறணும்ண்டா தான் அந்த நாங்கள் அந்த லங்காப்பட்டின வியூ பீச்சின் வியூ வடிவாக பார்க்கலாம். இந்த ரோட்டாலே போகணும். இந்த பிரிட்ஜின் வியூ பார்க்குறதுக்காக விகாரைக்கு போகிறோம். இதில் அப்படியே போகலாம் போல இருக்கு. இதால் போகிறது நடந்து போகணும் போல என்ன? ஓகே, அப்படியே பார்க்கணும் பைக்கு. ஓகே, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னாடா 5:38 ஆகுது. மேலே ஏற எவ்வளோ நேரம் அடிக்குதுன்ட்டு பார்ப்போம். அப்புறம் ஏற்கனவே வந்துருக்கு இருந்த இடத்துக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஏறலாம்னு சொல்கிறார். பார்ப்போம் இது சரியாக வருதுண்டு. பின்னால் பார்த்தீங்கன்னாடா ஒரு நாய் எங்களை வச்சு குழச்சி கொண்டு இறங்கியது. இதுலேருந்து நாங்கள் இப்போ மேல் பக்கத்துக்கு படியில் அழகறி போய் கொண்டு இருக்கிறோம். இல்லை புத்தரசிலே வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ மேல் பக்கம் வியூக்கு வந்துட்டோம். வா 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 வா,
என்ன ஒரு வியூ! இந்த பாலத்தின் வியூ பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள். தருங்க இப்படி இருக்காண்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிக்கிட்ட இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இந்த லங்காப்பட்டினம் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாடா பைக் ஓடணும், எப்படி இருக்கும் வாவ் பாருங்க, சன்செட் எப்படி இருக்குண்டு வா 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 வா. லங்காப்பட்டினம் பிரிட்ஜ் அப்படியே வலது பக்கத்தில் சன்ரைஸ், சி சன்செட் சாரி. பாலத்தில் கொஞ்சம் தூரம் போய் முறுக்கும், ஏன்னா அந்த ஊராக்கள் இருக்காங்களே இதாக குழம்பினாலும். ஓகே, இதில் நிப்பாடுவோம், நிப்பாட்டி ஃபோட்டோ எடுப்போம் இந்த பிரிட்ஜில். ஓகே, இப்போ அந்த லங்காப்பட்டினம் பிரிட்ஜ் பார்த்துட்டு இதில் இருந்து நாங்கள் வீட்டை போகிறோம். வந்த பாதையால் போகிறதில்ல, இதில் இருந்து நாங்கள் வெறியல் பக்கத்தால் போய் திருப்பி மூதூர் போய் தான் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 162 கிலோமீட்டர் இஞ்சி இருந்து ஏதோ ஒரு உக்கிரத்தில் ஓடி வந்துட்டேன். இங்கே இருந்து போகிறாருன்னு நினைக்க ஆண்டவா. அதில் பார்த்தீங்கன்னா ஜம்புகோளப்பட்டினம் விகாரம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இப்போ போனதும் சரி வந்ததும் சரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் மக்கள் வாழ்கிற இடமா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் மட்டக்களப்பு 80 கிலோமீட்டர், வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் மூதூர். ஆண்டவா, 30 கிலோமீட்டர் இதுலேருந்து மூதூர். இதுதான் பார்த்தீங்கன்னாடா ட்ரிங்கோலேருந்து பட்டிக்குள்ள போகிற ஹைவே. இந்த பர்டிகுலர் சீரீஸில் இந்த பாலத்தடி காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த டேம் அடிலாம் காட்டியிருப்பேன். இந்த டேம் அடிக்கு முன்னால் அப்படியே இடது பக்கத்தால் போகிற இதால் தான் நீங்கள் திரும்பி போகணும் லங்காப்பட்டினம் போகிறதுக்கு. ஆண்டவா, என்னென்ன இந்த ரோட் செய்ய முடியல, நான் மட்டக்களப்பு போய் வந்தே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. ஒரு சில இடங்கள் செய்துட்டாங்க பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தேனிட்டு போகிறது. இதுக்குள்ளே வர பஸ்காரங்க ஆண்டவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மூதூர் தாண்டி போய் கொண்டிருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் மௌனியாக போகணும். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7:24 ஆகுது. பாப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம்ன்றத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மௌனியாக வந்துட்டு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம். பயங்கரமாக நித்திர வரு. நான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட நான் முடிச்சு கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.